Hi viewers, welcome to Kutty Kitty. Hi, Sulunga. Yeah. Iniki namba vandu galagala panna porom. It's a type of cookie. So adukku theviyadana maida eduthukonum. Or cup already potten. Innor cup vandu maida eduthukonga. So 2 cups eduthukonga. Next namakku theviyana ingredients enna na or egg and elachi. கொஞ்சம் கீ இல்லை டால்டா கூட யூஸ் பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் இந்த ஏலக்காவை அரைச்சி எடுத்துக்கோங்க, நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட் வேணும் நம்மளுக்கு. அப்புறம் 1 3/4 கப் ஆஃப் சுகர் வேணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் வாட்டரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சப்பாத்திக்கு மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சுக்க போகிறோம். ஸோ பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறது, நம்ம சப்பாத்தி கொஞ்சம் ஊற வைக்கிற மாதிரி ஊற வைக்க போகிறோம். இதை ஊற வச்சுட்டு நம்ம ஃபர்தர் என்ன பண்ணணும் உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கள் குட்டி குட்டி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மம்மிக்கு. நாங்கள் சுகர் போடுங்க. ஓ போடுங்க. வாவ். அப்புறம் வேலைக்கா கொஞ்சம் தட்டி போடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து அந்த மாறும் ஆக்சுவலாக. இது அந்த எண்ணெயில் நம்ம பொரிக்கும் போது சூப்பராக இருக்கும். கலகலா ஸ்நாக்ஸாக இந்த குட்டீஸ்க்கெலாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டேன் நான் ஏலக்காவை பொடி பண்ணி. ஸோ இதை போடுங்க அம்மா. இன்னைக்கு குட்டி கிட்டி தான் நமக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ண போகுது. இதை போடுங்க. குட்டி கிட்டிக்கு ஒன்றும் புரியல. இது தங்கம், இதை எடுத்து போடுங்க. போடுங்க போடுங்க. வெரி குட், தேங்க்யூ தேங்க்யூ சொல்லுங்க. இன்னைக்கு வெக்கப்படுறா. வெரி குட். அப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்துக்கிறோம் நம்ம. எப்பவுமே ஸ்வீட் செய்யும் போது பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டா. அப்போ தான் வந்து அந்த ஸ்வீட்னஸ் நல்லா தூக்கி காமிக்கும். ஸோ பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் கீ எடுத்துக்கோங்க. இது வந்து சும்மா 100 teaspoon கீ எடுத்துட்டேன் நான். என்கிட்ட டால்டா இல்லை, டால்டா போடுவாங்க. நமக்கு கீயும் நல்லது தான், ஆனால் நம்ம கீ எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் எக்கு எடுத்தாங்க. எனக்கு அந்த அக்யூரேட்டாக எக்கு உடைக்க வராது. ஸோ இப்படி தான் எனக்கு இப்போ அந்த எல்லோ வர மாட்டேன் இருக்கு, ஸ்ட்ரக் ஆகிருக்கு எங்கேயோ. ஸோ இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். என்ன டம்மா குட்டி. ஸோ வந்துச்சு. இது நிஜமே நல்லா இருக்குங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்க. எனக்கு இது சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா பண்ணி கொடுத்தாங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். இது நாங்கள் கிறிஸ்மஸ் அந்த மாதிரிக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். அப்புறம் வாட்டர். ஸோ இதெல்லாம் போட்டு இது நம்ம பிசைஞ்சிட்டு நீங்கள் டேஸ்ட் பாருங்கள். அப்புறமேட்டுக்கா உங்களுக்கு அந்த சுகர் ஃப்ளேவர் கரெக்டாக இருக்கா, இல்லை ஒன்றும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குமாண்ணா, உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது சப்பாத்திக்கு மாவு பேசுகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. குட்டி கிட்டி நம்ம மேலே வச்சு பிசைஞ்சிக்கலாமா? ஸோ நம்ம இதை பிசைஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இந்த ஏலக்காவை வந்து நம்ம அப்பே தட்டிடுவோம், நான் கொஞ்சம் மறந்துட்டேன். ஸோ இதை கொஞ்சம் நல்லா நுணுக்கிட்டு கொஞ்சம் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பவுடரும் போட்டிருக்கோம், இப்போ இதை வந்து நம்ம நுணுக்கியும் போடுறோம். ஒரே இடத்துல போட வேணாம். ஸோ நல்லா நம்ம இப்படி மேக் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளேவர் ஆக்சுவலாக நம்மளுக்கு அந்த எண்ணெயில் பொரிக்கும் போது சூப்பராக இருக்கும். அந்த ஏலக்காய் ஸ்மெல்லு வித் இந்த இதை இந்த குக்கீஸ் வந்து நீங்கள் எத்தனை நாள்னாலும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹேட்டட் கண்டெய்னரில் வச்சுக்கிட்டிங்கன்னா. ஸோ இதை அப்படியே கொஞ்சம் நேரம் இப்படி க்ளோஸ் பண்ணி அந்த இதை சுகரை வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இதாகும் இல்லைங்களா, ஸ்வெட் ஆகணும். ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. உங்கள் ரைம் சொல்லுங்க. பீஸ் பீஸ் இட்ஸ் டைம் டு ஹேவ் யுவர் பீஸ். No, 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 I like it. Wow. Sunscreen, sunscreen, it's time to wear your sunscreen. No, 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 I like it. Wow. இன்னைக்கு குட்டி குட்டி ரொம்ப ஷை ஃபீல் பண்ணுது ஆக்சுவலா. ஸோ கொஞ்ச நேரம் இப்படி ஊர்ல வந்து இங்க பாருங்க,
மாவு வந்து நல்லா இதாக இருக்கு. அதே மாதிரி சுகர் கண்டென்ட் தெரியுது பாருங்க. ஸ்வெட்டிங்கில் கொஞ்சம் அது எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ இதில் நம்ம சப்பாத்திக்கு மாவு எடுக்கிற மாதிரி ஒரு இது எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா ரவுண்ட் பண்ணி ஸோ இதை நார்மலாக நம்ம எப்படி பண்ணிக்கலாம், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெருசாக போட்டுக்கோங்க. இது சப்பாத்திக்கு மாதிரி என்ன தோங்க, நீங்களும் இது பண்ணுறீங்களா? ஸோ இது நல்லா இப்படி சப்பாத்திக்கு மாவு பேசுகிற மாதிரி பண்ணிக்கோங்க. எனக்கு குட்டி குட்டி மேலே உட்காந்துட்டுருக்காங்க, கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ உங்களுக்கு நான் ஜஸ்ட்டு காமிக்கிறேன் எப்படின்னா, ஸோ நல்லா இப்படி குட்டி குட்டிக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால தான் குட்டி குட்டி சத்தம் போட்டுகிட்டே இருக்கு. ஸோ அப்படி எடுத்துக்கோங்க, நல்லா பின்னா பின்னா ஆகிற வரைக்கும் இதை பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா தின் ஆகிட்டு இது பண்ணும் போது நம்ம வந்து அழகாக கட் பண்ணப்பட்டோம். ஸோ என்னாச்சுன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்தது. ஸோ கொஞ்சம் இந்த மைதா மாவை தூவி ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டேன் நான். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணலாம். ஓகே ஆபி, ஓகே ஸோ இப்படி கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கட் பண்ணிட்டு நல்லா இந்த ஸ்மால் ஸ்மால் குக்கி சைஸில் பண்ணிக்கோங்க. இதை எங்கள் மம்மி பண்ணுவாங்க, நல்லா பெருசாக பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இப்போ குட்டி குட்டி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுனால கொஞ்சம் சின்னதாக தான் நான் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைமும். ஸோ இதை இப்படி எடுத்துக்கணும், நம்ம பிச்சு எடுத்துக்கணும். சில பேர் இந்த மாதிரி கியூப்ஸில் போடுவாங்க, சில பேர் டிசைன்ஸ் மேக் பண்ணுவாங்க. இப்படி ரோல் பண்ணி இப்படி டிசைன்ஸில் மேக் பண்ணுவாங்க. அவங்களும் கொஞ்சம் பிச்சு இந்த டிசைன்ஸ் மேக் பண்ணிக்கலாம். இந்த சைட் கார்னர்ஸில் இருக்கிறதெல்லாம் அப்படியே கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது மாதிரி நம்ம ஷேப்ஸ் மேக் பண்ணோம்னா எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லைங்களா, குட்டீஸ்க்கு. அதுக்காக தான் இது கொஞ்சம் எக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான் நம்ம வீட்டில் செய்கிறதுனால. ஸோ இப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்படி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான். ஸோ இந்த ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதில் இந்த கட் இருக்க ஸ்பூன்ஸ்னால் ஒன்றும் நல்லா அந்த கட் வந்து நல்லா ஷேப்பாக தெரியும் உங்களுக்கு. ஸோ எங்கிட்ட இந்த ஸ்பூன் தான் இருந்தது. ஸோ இதில் நான் பண்ணிட்டேன். நீங்கள் இன்னும் எதாவது ஷேப்ஸ் உங்களுக்கு தெரியணும் நீங்கள் அதை மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ரோல்ஸ் பண்ணி ரோல்ஸ் பண்ணி ஸோ நான் இதில் காமிச்சிருக்கேன். மற்றது எல்லாமே இதே மாதிரி தான் நம்ம தேய்ச்சி இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணிக்கணும். சும்மா ரொம்ப நம்ம பிடிச்சி நல்லா டைட்டெல்லாம் இது பண்ணக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக மெலிஸாக அது லைட்டாக அப்படி கவர் ஆகிற மாதிரி போதும். இந்த மாதிரி இருந்தாவே போதும். இப்படி இப்படி பிடிச்சி அந்த ஸ்டஃப்பை வந்து நம்ம இப்படி இப்படி பெசையணும்லாம் இல்லை, அது சாஃப்டாக இருக்கிற வரைக்கும் தான் நம்ம நல்லா பொற 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 நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால சில பேர் கொஞ்சம் ரவையும் சேர்த்திப்பாங்க, இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா. பட் இதுலேயே வந்து சூப்பராக வரும் என்ன கேட்டால். இந்த ஸ்நாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நிஜமாலே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பண்ணி எடுத்துக்கிறேன் நான், எல்லாத்துக்கும் பண்ணிட்டு நம்ம கரெக்டாக பொறிக்க போயிடலாம். ஓகே குட்டி, ஓகே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கொடுங்க. ஸோ 1.5 கப்புக்கு இவ்வளோ வந்திருக்கு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ தூரம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு சுகர் எவ்வளோ தூரம் வேணும்னு. எனக்கு இது லைட்டாக எனக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டேன். உங்களுக்கு நிறைய சுகர் சேர்த்திங்கன்னா சேர்த்திக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டீப்பான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம போடும்போது அந்த எண்ணெய் தெளிக்காமல் ரொம்ப ஈஸியாக நம்ம பொறிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா பொரியுது பாருங்கள். ஸோ அந்த ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்பயும் சாப்பிடும் போல இருக்குது. ஸோ இந்த கலருக்கு வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்திருக்கு. குட்டி குட்டி ரொம்ப ஆர்வமாக ஒன்று எடுத்து கையில் வச்சுக்கிச்சு. எப்படி இருக்கு குட்டி குட்டி? அவங்க அப்பா சாஃப்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் மெதுமெதுவாக கடிச்சு சாப்பிடுவாங்க அவங்க. நைஸ், நல்லா இருக்கா? ஸோ இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஏலக்காய் வந்து இப்படி இதாகிடும்.
ஸோ அந்த ஃப்ளேவர் ஆக்சுவலாக அது பிடிக்கும் போது நல்லா அந்த எக்ஸ்மெல் அந்த ஏலக்காய் ஸ்மெல்லாம் ரொம்ப அழகாக தூக்கி கொடுத்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை இன்னும் இந்த மாதிரி கருகி நீங்கள் எடுத்தீங்க வச்சுக்கணுமா, இது இன்னும் இன்னும் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. கச்சி சாப்பிடுங்க அந்த பொருள் இருக்கும் அதில் குட்டி குட்டி கேம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கீழே இருந்துச்சா?